मानव मानवे उम्मीद वणकेंट्स नमस्कार वंदन इन दिस क्लास ब्रीफ इंट्रोडक्शन रिगार्डिंग किंगडम प्लांट तावर उलगते पुरे अल्लाम मोनिरा प्रोटेस्टा फंगई प्लांटे फाइनली द एनिमेलिया ग्रुप कम्स सो मल्टी सेलुलर यूकैरियोटिक ऑर्गेनिज्म्स यूकैरियोटिक फोटोसिंथेटिक ऑर्गेनिज्म्स कम्स अंडर किंगडम प्लांटे पल सेलुगलिनालान तच्चार्बु उणवूट्टत्तै मेर्कोल्लकूडिय ओलिचेर्क्कैयिनै मेर्कोल्लकूडिय யூகாரியோட்டிக் உயிரினங்களை நாம் பிளான்டே தாவர உலகம் என்று அழைக்கிறோம் மல்டி செல்லுலர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ் மல்டி செல்லுலர் யூகாரியோட்டிக் தெளிவான உட்கருவினை பெற்றிருக்கும் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஒளிச்சேர்க்கையினை மேற்கொள்ளக்கூடிய உயிரினங்களை நாம் பிளான்டே என அழைக்கிறோம் தாவர உலகம் என அழைக்கிறோம் இதில் அஞ்சு சப்டிவிஷன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் Algae, bryophyte, pteridophytes, gymnosperms, and the angiosperms. Thalloid chlorophyllous plants are defined as algae. Thallus உடல் அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் ஆல்காக்கள் என அழைக்கிறோம். Bryophytes are the amphibians of the plant kingdom. தாவர உலகின் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுவது bryophyteகளாகும். Pteridophytes are the true land plants. உண்மையான நிலவாழ் தாவரங்கள் என்று அழைக்கப்படுவது பெரிடோஃபைட்டுகளாகும் நேக்கட் சீடட் பிளான்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஜிம்னஸ்பர்ம்ஸ் திறந்த விதைகளை பெற்றிருக்கக்கூடிய தாவரங்களை நாம் ஜிம்னஸ்பர்ம்கள் என்று அழைக்கின்றோம் ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் மூடிய விதைகளை பெற்றிருக்கக்கூடிய தாவரங்களை நாம் ஆஞ்சியோஸ்பர்ம்கள் என அழைக்கிறோம் ஆல்கே தலாய்டு குளோரோஃபில்லஸ் பிளான்ஸ் பிரையோஃபைட்ஸ் ஆர் தி ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் தி பிளான்ட் கிங்டம் Pteridophytes are the true land plants, gymno the naked seeded plants, and angio the protected seeded plants. Thallus உடல் அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஆல்காக்கள் என்ற பெயர் தாவர உலகின் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுவது பிரையோஃபைட்டுகளாகும் பெரிடோஃபைட்டுகள் என்பவை உண்மையான நிலவாழ் தாவரங்கள் திறந்த விதைகளை உடைய தாவரங்களுக்கு ஜிம்னோஸ்பர்ம்கள் என்றும் மூடிய விதைகளை உடைய தாவரங்களுக்கு ஆஞ்சியோஸ்பர்ம்கள் என்று பெயர் இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஷுட் ஹாவ் சம் பேசிக் ஐடியாஸ் ரெகார்டிங் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் தாவரங்களை வகைப்படுத்துவதை பற்றி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பற்றி ஒரு சிறு புரிதல் கொடுக்கப்பட்டுள்ளது புத்தகத்தில் NCERT-லேயும் இருக்குது ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சோடு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டாக்ஸானமி ஒன்று படிச்சிருக்கேன் டாக்ஸஸ் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நாமாஸ் மீன்ஸ் லாஸ் The laws governing the classification of plants is said to be taxonomy. தாவரங்களை வகைப்படுத்துவதை பற்றிய தாவரங்களை வகைப்படுத்துவதை பற்றி பயிலும் ஒரு அறிவியல் பிரிவிற்கு வகைப்பாட்டியல் என்று பெயர் So the branch of botany or biology deals with the description here, plant. So the branch of botany deals with identification, description, classification and naming is said to be taxonomy. The branch of botany deals with identification கண்டறிதல் description விளக்குதல் identification classification வகைப்படுத்துதல் naming பெயரிடுதல் ஆகிய நான்கையும் உள்ளடக்கிய ஒரு அறிவியல் பிரிவிற்கு வகைப்பாட்டியல் என்ற பெயர் Three different types of systems of classification reported மூன்று வகையான வகைப்பாட்டு முறைகள் பொதுவாக உள்ளன One is artificial system of classification செயற்கை வகைப்பாட்டு முறை Second is natural system of classification, இயற்கை வகைப்பாட்டு முறை and third is phylogenetic system of classification, பரிணாம வழி வகைப்பாட்டு முறை. Classification based on when or the most only a few characters artificial system. தாவரங்களின் ஓரிரு பண்புகளை அடிப்படையாக கொண்ட வகைப்பாட்டு முறைக்கு செயற்கை வகைப்பாட்டு முறை என்ற பெயர் எடுத்துக்காட்டு கார்ல் லினேயஸ் கரோலஸ் லினேயஸின் வகைப்பாடு. More number of characters taken into consideration for the classification of plants we are calling it as natural தாவரங்களின் பல பண்புகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டது என்றால் அதற்கு இயற்கை வகைப்பாட்டு முறை என்ற பெயர்
Classification based on genetic affinities and evolutionary sequence, phylogenetic system of classification. மனதை அடிப்படையாகவும் பரிணாமத்தை அடிப்படையாகவும் கொண்டு தாவரங்கள் வகைப்படுத்தப்பட்டது என்றால் அதற்கு ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், மரபு வழி அல்லது பரிணாம வழி வகைப்பாட்டு முறை என்ற பெயர். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் எக்ஸாம்பிள் கார்ல் லினேயஸ், நேச்சுரல் சிஸ்டம் எக்ஸாம்பிள் பென்தம் அண்ட் ஹூக்கர், ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் அடால்ஃப் எங்கர் அண்ட் கார்ல் பிராண்ட்யூ சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். செயற்கை வகைப்பாட்டு முறை எடுத்துக்காட்டு லினேயஸின் வகைப்பாடு, இயற்கை வகைப்பாட்டுகளை எடுத்துக்காட்டு பென்தம் மற்றும் ஹூக்கரின் வகைப்பாடு, பரிணாம உடைய வகைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு அடால்ஃப் எங்க்லர், கால் பிராண்டில் மற்றும் ஜான் ஹட்சின்சனின் வகைப்பாடு. ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் வென் ஆர் அட் த மோஸ்ட் ஒன்லி ஆஃப் ஃபியூ கேரக்டர்ஸ் ஆர்டிஃபிஷியல், எக்ஸாம்பிள் கால் லினேயஸ். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆல் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், natural example Bentham and Hooker system of classification. Classification based on genetic affinities and evolutionary sequence, phylogenetic system of classification, example Adolf Engler and Carl Prandtl system of classification and John Hutchinson system of classification. தாவரங்களின் ஓரிரு பண்புகளை அடிப்படையாக கொண்ட வகைப்பாட்டு முறைக்கு செயற்கை வகைப்பாட்டு முறை என்ற பெயர் எடுத்துக்காட்டு கரோலஸ் லினேயஸின் வகைப்பாடு, அனைத்து பண்புகளையும் அடிப்படையாக கொண்ட வகைப்பாட்டிற்கு இயற்கை வகைப்பாடு என்ற பெயர் எடுத்துக்காட்டு பென்தம் அண்ட் ஹூக்கர், ஜார்ஜ் பென்தம் அண்ட் சார் ஜோசப் டால்டன் ஹூக்கர் வகைப்பாடு. மரபினையும் பரிணாமத்தையும் அடிப்படையாக கொண்ட வகைப்பாட்டிற்கு பரிணாம வழி வகைப்பாட்டு முறை என்ற பெயர் எடுத்துக்காட்டு டால்ஃப் எங்க்லர் அண்ட் கார்ல் பிராண்டில் அவர்களின் வகைப்பாடு மற்றும் ஜான் ஹட்சின்சனின் வகைப்பாடு. ஸோ இதெல்லாம் தவிர கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வந்தது, கம்ப்யூட்டர்லாம் வர வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா புதுசாக அந்த டாக்ஸானமியில், டாக்ஸானமினா அந்த பிரான்ச் ஆஃப் பாட்டனி டீல்ஸ் வித் ஐடென்டிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நேமிங். தாவரங்களை இனம் கண்டறிந்து வகைப்படுத்தி பெயரிட்டு விளக்கும் அறிவியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் கண்டறிதல், டிஸ்கிரிப்ஷன் விளக்குதல், நேமிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல், பெயரிட்டு வகைப்படுத்துதல். இப்போ புதுசாக கொடுத்துருக்கேன், ஏன்னா புதுசு புதுசாக சயின்ஸில் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. Now, three new branches mentioned in the NCERT book. One is numerical taxonomy. Numerical number, அப்படின் வெச்சுக்குவாம். Number வெச்சு எப்படி சொல்லாப் பாருங்கள். Classification based on several features compared collectively by a computer. தாவரங்களின் ஏராளமான பண்புகளை எடுத்துக்கொள்ளுதல், அந்த தாவரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை ஒரு கம்ப்யூட்டரின் துணை கொண்டு அலசி வகைப்படுத்தினால் அதுக்கு நியூமெரிக்கல் டாக்ஸானமி வகைப்பாட்டியல் பேஸ்ட் ஆன் நம்பர். செகண்ட் இஸ் சைட்டோ டாக்ஸானமி, ஆல்சோ நோன் அஸ் கேரியோ டாக்ஸானமி. சைட்டோ டாக்ஸானமி கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சைட்டோலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ். சைட்டாலஜின்னு செல்லின் பேர், செல்லியல் வகைப்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற நுண்ணுறுப்புகள் எப்படி இருக்கு, குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணோம்னா அதுக்கு சைட்டோ டாக்ஸானமின் பேர். Chemotaxonomy, the taxonomy based on biochemical constituents of the plant. ஒவ்வொரு பிளான்ட்லையும் ஸ்பெஷலாக பயோகெமிக்கல்ஸ் இருக்கும், ஆல்கலாய்ட்ஸ் இருக்கும், டெர்பினாய்ட்ஸ் இருக்கும், அதனால எதன் சிறப்பு பண்புகள் இருக்கும், அதுமாதிரி அதோட பயோகெமிக்கல் கான்ஸ்டிடுவெண்ட் உயிர் வேதிப்பொருட்கள் என்ன காணப்படுகின்றனவோ அந்த வேதிப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு நாம் வகைப்படுத்தினோம் என்றால் இட் இஸ் செட் டு பி கீமோடாக்ஸானமி, வேதி வகைப்பாட்டியல் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிங்டம் பிளான்டேல புக்கில் கொடுத்துருக்க ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதில் நம்ம படிக்க போகிறது என்ன, ஆல்கே டாலாய்டு குளோரோஃபில்லஸ் பிளான்ட்ஸ், டாலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையம், பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள், பச்சையம் இல்லை அப்படின்னா அது பூஞ்சியாகிறது. ஸோ டாலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கும் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் த பிளான் கிங்டம் தாவர உலகின் இருவாழ்விகள், டெரடோஃபைட்ஸ் த ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் டெரடோஃபைட்டுகள் உண்மையான நிலவாழ் தாவரங்கள், ஜிம்னஸ்போம்ஸ் நேக்கட் சீடட் பிளான்ஸ் திறந்த விதைகளை உடைய தாவரங்கள், என்ஜிஓ ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ஸ் மூடிய விதைகளை உடைய தாவரங்களை பற்றி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங், தேங்க்யூ.